வெல்கம் டு மனோடாக்ஸ். தேன் கெட்டு போகாமல் இருக்க காரணம் என்ன? ஒரு உணவுப் பொருள் கெட்டு போகிறதுக்கு காரணமே பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் தான். இந்த பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் ஈரப்பதம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஈஸியாக வளர்ந்துடும். அப்போ சீக்கிரமே அந்த உணவுப் பொருள் கெட்டு போயிடும். அப்போ தேன் மட்டும் எப்படி கெட்டு போக மாட்டேங்குது? ஏன்னா தேனில் வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மி. அது எப்படின்னு பார்ப்போம். தேனில் வந்து அந்த வேலைக்கார தேனீ தான் வெளியே போய் பூக்கள்லேருந்து அந்த தேனை கலெக்ட் பண்ணிட்டு வரும். அப்படி அதை கலெக்ட் பண்ணும்போது அதில் நிறைய ஈரப்பதம் இருக்கும். அந்த வேலைக்கார தேனீ வந்து தன்னோட வயிற்றில் தான் அதை சேமித்து கூட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். அப்போது அதோட வயிற்றில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி அதோட வயிற்றில் உள்ள என்சைமோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி அது வந்து குளுக்கோனிக் ஆசிடாகவும் ஹைட்ரஜன் பெராக்சைடாகவும் பிரியுது. அப்போது அதோட ஈரத்தன்மை அப்படி குறைஞ்சிட்டே வருது. இந்த தேனீ கூட்டுக்கு வந்த பிறகு தன் வாய் வழியாக அந்த தேனை உமிழ்ந்து இன்னொரு வேலைக்கார தேனீ வாயில் கொடுக்குது. அந்த வேலைக்கார தேனீ வயிற்றிலையும் இதே ப்ராசஸ் நடக்குது. திருப்பி அதுவும் வாய் வழியாக அந்த தேனை உமிழ்ந்து இன்னொரு வேலைக்கார தேனீட்ட கொடுக்குது. இப்படி ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம்தான் அந்த தேன் கூட்டிலையே அந்த தேனை அது சேகரிக்கும். இவ்வாறு ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால தேனோட ஈரத்தன்மை அப்படி குறைஞ்சிட்டே வரும். மேலும் அந்த தேனியோட அறிவை பாருங்களேன், தன் சிறகால வேற விசிறி விசிறி மேலும் ஈரத்தன்மையை குறைக்குது. இவ்வாறு தேனின் ஈரப்பதம் 17% குறைவாக இருக்கும். அதனால தான் பாக்டீரியாவினாலையும் பூஞ்சைகளாலையும் இந்த தேனில் வளர முடியலை. மேலும் தேனில் அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நார்மல் pH வேல்யூ 7 விட அதிகமாக இருந்தால் காரத்தன்மைன்னு சொல்லுவோம். 7 விட கம்மியாக இருந்தால் அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம். தேனுக்கு வந்து pH லெவல் 3-4 தான் இருக்குது. அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் கூட தேனில் பாக்டீரியாவோ பூஞ்சைகளோ வளர முடியாது. இன்னொன்று, தேன் வயிற்றில் நடக்கும் இந்த ரசாயன மாற்றத்தினால ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிற காரணத்தினால தேன் வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் பொருளாகவும் மாறுது. அதனாலேயும் நுண்ணுயிரிகள் தேனில் வளர முடியாது. இந்த 3 காரணத்தினால தான், 1 ஈரத்தன்மை குறைவாக இருக்குது, 2 அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது, 3 ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கிறதுனால தான் நுண்ணுயிரும் பாக்டீரியா பூஞ்சைகள் எதுவுமே இதில் வளர முடியாத காரணத்தினால தான் தேன் வந்து நீண்ட நாள் கெடாமல் இருக்குது. ஆனாலும் நம்ம தேன் பாட்டிலை நல்லா இறுக மூடி வைக்கணும். இல்லாட்டினா அதில் ஈரப்பதம் அதிகமாகி கெட்டு விடையும் வாய்ப்பு இருக்குது.